ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கைன் மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு இதில் வந்து நீங்கள் ரைட் சைடு இருக்கிற மாதிரி வந்து ஒரு கிளிப் வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட் சைடு இருக்கிற மாதிரி ஒரு கிளிப் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்னொரு தடவை சொல்கிறேன் உங்களுக்காக, ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு இருக்கிற கிளிப் வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு இதில் போய் மறுபடியும் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, லெஃப்ட் சைடு இருக்கிற கிளிக் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, லெஃப்ட் சைடு இருக்கிற கிளிப் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ வந்து இதை வந்து நம்ம எப்படி மேக் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போன உடனே 16:9 ரேஷியோ மீடியாக்குள்ளே போய் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கு, நான் வந்து இதில் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன் தனித்தனியாக கட் பண்ணி. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரைட் சைடு இருக்கிற வீடியோ எடுத்துக்கோங்க, எடுத்து இதை ப்ளே பண்ணி பாருங்கள். நான் வந்து கரெக்டாக இப்படி கை இப்படி தள்ளும் போது வர்ற மாதிரி வச்சுருக்கேன், அதனால் கரெக்டாக இப்படி கை வர்ற மாதிரி வைக்கிறதுனால அந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டாக லேயர் கிளிக் பண்ணுங்கள். மீடியாக்குள்ளே போய் நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி வச்சுருப்பீங்க தெரியுமா, அந்த வீடியோவை இந்த சைடாக ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபுல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட்டு வர்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன் சைஸ் வந்து கரெக்டாக வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்ட் இல்லை ட்ரைபாட் வச்சு தான் எடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஷேக்கிங் ஆகாமல் வீடியோ வந்து கிளியராக வரும், இல்லைனா வந்து இந்த கரெக்டான க்ளோனிங் மாதிரி வராது. இப்போ வந்து ஓகே தான், அவ்வளோதான், முடிஞ்சிட்டு ஒரு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து பார்க்க ரியல் மாதிரி இருக்கும். நான் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா, அவ்வளோதான் வந்துட்டு. இப்போ வந்து இதை வந்து ப்ளே பண்ணி அவங்களுக்கு கரெக்டாக எதுலேருந்து தேவையோ அதை வச்சுட்டு எப்போ ட்ரிம் டு லெஃப்டாக அதை ப்ளே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, க்ளோன் வந்துட்டான். ஃபஸ்ட் நான் வந்து இதை கரெக்டாக எடிட் பண்ணாமல் விட்டேன், கைக்கு நேராக வைக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இது வந்து அப்படி கைக்கு நேராக எடுத்துருங்க, இதுக்கு கரெக்டாக வரலன்னா டெலீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து இப்படி பண்ணுங்கள். இது வந்து உடனே ஃபஸ்ட் ஸ்டைல் உங்களுக்கு கிடைக்காது, கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பண்ணணும். கரெக்டாக அந்த கையை நான் தள்ளும்போது இதை வரணும் வைக்கணும்னு நினைக்கேன். இந்த இடத்துல தான் லேயர் மீடியாவில் போய் எக்ஸ்போர்ட்டில் கொடுத்து இந்த இது வரணும். இப்போ கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் ஃபஸ்ட் ட்ரைலே நீங்கள் கிடைக்குன்னு எதிர்பார்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு எடிட் வந்து கரெக்டாக வரும். பார்த்தீங்களா வந்துட்டா, இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக மேக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஈஸி தான், கொஞ்சம் ஃபஸ்ட் ட்ரைல வரும்னு எதிர்பார்க்காமல் கொஞ்சம் நீ நிறைய ஷார்ட்ஸ் எடுத்து ட்ரை பண்ண வேண்டியது இருக்கும். நானே நிறைய ஷார்ட்ஸ் கிட்டத்தட்ட 5-6 ஷார்ட்ஸ் எடுத்துட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ இன்னும் வேணும்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி